உலக்கம் செய்திடுவேன். செழுமையும் பசுமையும் மாய் வளர்வேன். ஆண்டவரே என் கற்பாரை, அவரிடம் அநீதியே இல்லை. ஆண்டவரே என் கற்பார், அவரிடம் அநீதியே இல்லை என்றே முழக்கம் செய்திடுவேன். செழுமையும் பசுமையும் என்றே முழக்கம் செய்திடுவேன். செழுமையும் பசுமையும் மாய் வளர்வேன். இந்த செழுமையும் பசுமையுமாய் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, நம்ம விரும்புகிறபடியே நம்மளை கத்த வாழ வைக்க விரும்புகிறார். நம்ம விரும்புகிறபடியே ஆண்டவர் நம்மளை வாழ வைக்க விரும்புகிறார். நம்ம விரும்புகிறபடி, நம்ம எப்படி விரும்புகிறோமோ அப்படி தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, வாழ வைக்க விரும்புகிறார். நம்ம விரும்புகிறபடியே நம்மளை வாழ வைக்க விரும்புகிறார். அதான் அந்த செழுமையும் பசுமையுமாய் வளருவேன்னாக்க, நம்ம விரும்புகிறபடியே கர்த்தர் நம்மளை என்ன செய்ய வைக்கிறார், வாழ வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ யார் நம்ம விரும்புகிறபடி வாழ முடியும் அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த வார்த்தைகள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இல்லாமல் போகிறதுனால தான் நம்ம செழிப்பை நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இழக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம விரும்புகிறபடி இன்றைக்கி நம்மளால் என்ன செய்ய முடியலைன்னா, வாழ முடியலை. ஏன் அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கி நம்ம கவனமாக இல்லை. நம்ம வார்த்தைகளை குறித்து நம்ம என்னவாக இல்லை, கவனமாக இல்லை. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால், அந்த செழுமையை நம்ம வாழ வேண்டிய விதமாக நம்ம எப்படி வாழணும்னு நினச்சோமோ அப்படி தேவன் நம்மளை என்ன செய்ய வைக்க முடியலன்னா, வாழ வைக்க முடியல. அப்படி இந்த வாழ வைக்க முடியணும்னு சொன்னால் அந்த நம்ம புரியணும். ஸோ நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும். அதான் நீதிமொழி 18 நம்ம இப்படி வாசிக்கிறோம் இல்லையா. நீதிமொழி 18 நம்ம இப்படி வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதுக்கு முடிக்கிற வசனம், அதுக்கு முன்ன, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் வயிறு உதடின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அப்படி சொல்ல அவனவன் திருப்தியாவான்னு சொல்ல, அவன் என்ன செய்கிறான், திருப்தியாவான். எப்போ திருப்தியாவான், அவனவன் வாயின் பலன். திருமந்த வசனம் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் என்ன செய்வான், திருப்தியாவான். எப்படி ஒரு மனுஷன் திருப்தியாக இன்னைக்கு வாழ முடியும், இல்லை யார் திருப்தியாக வாழ முடியும் அப்படின்னா, அந்த வாயின் வார்த்தைகளை குறித்து அப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பேசுகிற அந்த வார்த்தையை குறித்து நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு என்ன செய்யும், நிரம்புன்றார். அப்போ நம்முடைய வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணும், கவனம் இருக்கணும். ஆண்டவரே என் கற்பாரை, அவரிடம் அநீதி இல்லையென்று முழங்கிடுவோன்றார். அப்போ இன்றைக்கி அடுத்தவர்களை பற்றி, ஆண்டவரை பற்றியோ ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றியோ குறை சொல்லுகிற ஒரு நபர் ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி வாழ முடியாது, இல்லை அவங்க விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஆண்டவரை பற்றியோ ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றியோ குறை சொல்லுகிற ஒரு நபர்கள், குறை சொல்லுகிற ஒரு நபர் ஆண்டவரை பற்றியோ இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றியோ குறை சொல்லுகிற ஒரு நபர்கள் அவங்க என்னவாக இருக்க முடியாதுன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இல்லை என்றால் ஒரு அவங்க விரும்புகிற மாதிரி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. குறையே எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க விரும்புகிற மாதிரி வாழ முடியாமல் போனதுனால தான் குறையே வருது.
குறை என்பது எப்போ வருது? நம்ம விரும்புகிற மாதிரி நாம் அவர்கள் இல்லாமல் போகிறதுனால தான், இல்லை நம்ம விரும்புகிற மாதிரி நாம் இல்லாமல் போகிறதுனால தான் எனவே வாயில் வருது, குறையே வாயில் வருது. குறை ஒரு மனுஷனுக்கு மேலே குறை சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒன்று இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க இல்லை, இல்லை அவங்க நினைக்கிற மாதிரியாவது என்ன செய்யலை அவங்க இல்லை, நாம் நினைக்கிற மாதிரி நடக்கலைன்றதுனால தான் என்ன வருது வாயிலனா, குறைகள் வருது. நாம் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னும் போது தான் என்ன வருது, குறை வருது. நாம் நினைக்கிற மாதிரி இருந்துட்டோன்னா என்னவே வராது, குறையே வராது. ஆனால் நம்ம அப்படி ஆப்போசிட்டாக நினச்சிடும், என்னது குறை இருக்கிறதுனால தான் என்ன வருது, குறை சொல்கிறேன்னு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் போகிறதுனால தான் குறையே வருது. இன்றைக்கி ஏன் நம்மளால் நினைக்கிற மாதிரி வாழ முடியலை, நம்மளை நினைக்கிற மாதிரி ஏன் நம்மளால் வாழ முடியலைன்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் குறைகளாக தவறை சுட்டி காட்டுவது வேறு, அது நேரடியாக சொல்கிறது, அது நேரடியாக சொல்கிறது, பட் தவறுகளை சுட்டி காட்டுவது வேறு, நீங்கள் தவறை எடுத்துக்கூடாது. ஆனால் குறை சொல்லுவது வேறு. ஆண்டவரே என் கற்பாரி, அவருடைய எண்ணம் இல்லை, அநீதி இல்லை, அவர் எது செஞ்சாலும் சரியாக இருக்கும், நியாயமாக தான் இருக்கும், யதார்த்தமாக தான் இருக்கும், சரியாக தான் இருக்கும் என்ற மனநிலை இன்றைக்கி யாருக்குள்ளே இருக்குதோ அவர்கள் தான் அவர்கள் நினைக்கிற மாதிரி என்ன செய்ய முடியும்னா வாழ முடியும், அவங்க நினைக்கிற மாதிரி வாழ முடியும். அப்படின்னு ஏன் நம்மளால் அப்படி வாழ, நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியலன்னா, இன்றைக்கி தேவனை பற்றியும் தேவ ஜனங்களை பற்றியும் எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றியும் ஒரு குற்ற உணர்வு, இல்லை ஒரு குறை உணர்வுகள், ஒரு குறை சொல்லுகிற ஒரு அனுபவம், குறை சொல்லுகிற ஒரு பழக்கம் ஒரு நபருக்குள் இருக்குமானா அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களால் வாழ முடியாது. அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதை நீங்கள் நிறைய பேரில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த எண்ணாகம புஸ்தகம் 13வது அதிகாரமும் 14வது அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தைகள், எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தைகள் எண்ணாகம் 14ல் நல்லா சொல்லுவார், என் காதுகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரமே நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் செய்வேன் அப்படின்றார் இல்லையா. நீ மற்றவங்களோ அந்த ஜனங்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், எண்ணாகமம் 14:26-28 எண்ணாகமம் 14:28 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறார், நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க பிரகாரம் உங்களுக்கு செய்வேன், நீ என்ன சொன்னீங்களோ அதான் உங்களுக்கு செய்வேன்றார். நீ என்ன சொன்னீங்களோ அதை தான் செய்வேன்ற. என்ன சொன்னாங்க அவங்க, அந்த கானான் நல்லதில்லை, அங்கே போனால் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பார்த்து சொல்கிறாங்க, இவங்க நினைக்கிறபடி அந்த கானானில் இல்லை, காணான் காணனாக தான் இருக்குது, ஆனால் இவங்க நினைக்கிறபடி என்னவா இல்லை, காணானில் இல்லை. ஏன்னா இவங்க என்ன நினச்சாங்க, யார் என்ன ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், கட்டாத வீடு நடாத தோட்டம் வெட்டாத கிணறல் நீங்கள் கொண்டு வைப்பேன்னு சொன்னார். அப்போ இவங்க நினச்சிருக்கணும், நல்ல பெரிய வீடு கட்டி சாவியை பூட்டிலே தொங்க விட்டுட்டு எல்லாம் க்ளீனாக முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நல்ல நிலை, ஒரு 6 மாதத்து ஆகிற மாதிரி மளிகை செலவு, இன்னும் பார்த்தா எல்இடி டிவி, இன்றைக்கி அதுதான் மெயின் இல்லையா, எல்இடி டிவி, காசு இருக்குதா இல்லையோ, வீட்டில் என்ன இருக்கணும், எல்இடி டிவி இருக்கணும், அது எவ்வளோ பெருசு, அந்த சுவர் மூடுற அளவுக்கு இருக்கணும், அது சின்னசெல்லாம் பத்தாது, பெருசு எப்படி இருக்கணும், அந்த சுவர் அந்த ஹாலில் சுவர் எவ்வளோ பெருசு இருக்குதோ அவ்வளோ பெருசு இருக்கணும், எவ்வளோ பெருசு இருக்கணும் அவ்வளோ பெருசுன்னா தான் நமக்கு ஆவி அடங்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு எல்இடி டிவி பார்த்தா, ஒரு செல்ஃபோன் அழகாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு நல்ல ஹைப்பாக ஒரு செல்ஃபோன் எல்லாம் வீட்டில் அங்கங்கே வச்சுட்டு வீட்டு கதவை வெளியில் பூட்டிட்டு சாவியை அந்த பூட்டிலே தொங்க விட்டுட்டு போயிட்டுப்பாங்க அப்படின்னு இவங்க நினச்சினு போகிறோம். என்னென்னு ஏன்னா அவர் என்ன சொன்னார், கட்டாத வீட்டில் குடியிருப்புன்னு சொல்லிட்டார் இல்லையா, அப்போ வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது இல்லை, வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது இல்லை, அப்படின்னா இவன் தான் 12 பேரும் போயிருக்கிறான் இல்லையா. ஆனால் அங்கே போனால் எப்படி இருக்கிறான்னா, இவன் நினச்சதுக்கு மாறு மாறாக இருக்கிறான் இல்லையா, அவன் நினச்சா பார்த்தா ஆள் தடிதடியாக இருக்கிறான், ஏனாக்கியன் புத்திரரை பார்த்தோன்றான், ஏனாக்கன் புத்திரனாக்க பயங்கர ஹைட்டான ஆளுங்க, ரொம்ப வெயிட்டான ஆளுங்க, அவன் படுக்கிற கட்டில் அளவு மட்டுமே கிட்டத்தட்ட 9 அடி அகலத்துக்கு அவன் கட்டில், ஒரு ஆள் படுக்கிற கட்டில் 9 அடி யார் கட்டில், அந்த காணாண்டில் இருக்கிறானே அந்த ஏனாக்கியன் புத்திரர், அவன் படுக்கிற கட்டிலுக்கு அகலம் மட்டும் எவ்வளோன்னா 9 அடி அகலத்தில் ஒரு ஆள் கட்டில் போட்டு படுக்கிறான்னா அவன் பாடி எவ்வளோ பெருசு இருக்கும்,
இவன் பார்த்தவனே அவனுக்கு என்ன புரிஞ்சு போச்சு, அதனால் நம்ம நினைச்சதெல்லாம் ஒன்று, இவன் நினைக்க எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்று. அதனால தான் சொல்கிறான், அவர்கள் கண்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், எங்கள் கண்களுக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோன்றான். 13 சொல்கிறான் பாருங்க, அவர்கள் கண்களுக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், எங்கள் கண் அந்த ராட்சத பிறவியான ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு எப்படி தான் இருந்தோம், வெட்டுக்கிளியை போல இருந்தோன்றான். இப்போ பிரச்சனை என்னென்னா, இவன் நினைக்கிற மாதிரி அங்கே இல்லை, அதுதான் பிரச்சனை. காணான் இப்படி தான் இருக்குது, காணானாக தான் இருக்குது இல்லையா, காணான் எப்படி இருக்குது, காணானாக தான் இருக்குது. என்ன இருக்குது, அழகான செழிப்பான ஒரு இடம், செழிப்பான ஒரு வாழ்வு, ஒரு திராட்சை கொலியை ரெண்டு பேர் தூக்கின்னு வரக்கூடிய அளவுக்கு பெருசு. சில 12 பேரை போனாங்க, அதில் என்ன பண்ண வேண்டியது, சில பழங்களை தான் அவளை கொண்டு வர முடிஞ்சு. அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டான பழம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு செழிப்பான இடம்தான். ஆனால் காணான் காணான தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவங்க பார்க்குற மாதிரி அங்கே இல்லை. இப்போ ஏன் அத்தனை பேரும், 10 பேரும் ஏன் குறை சொல்கிறான் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அந்த 14, எனது ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறபடினால அந்த காணானை நமக்கு தந்தருவார் இல்லையா. 14 அதிகாரத்திலேயே அந்த என்னாகும் 14 இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, 5, 6, 7 வாசகம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மேல பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மளை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம், ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே தேசத்தை தான் பார்க்குறான். ஒரு ஆள் என்ன பார்க்குறான், கர்த்தர் நம்மளை நேசிக்கிற அப்படின்னாலும் அந்த நல்ல இடத்த நமக்கு தராருன்னு பார்க்குறான். ஒருத்தர் என்ன பார்க்குறான், இல்லை இல்லை அது ரொம்ப மோசமான இடம், ஆண்டவரமாக மோசமாக நான் நினச்சேன், அவர் ரொம்ப நல்லவர், நல்ல இடத்துல கொண்டு போய் நம்மளை வைப்பான்னு நினச்சேன், நான் நினச்ச மாதிரி அவர் யார் கிடையாது, ஒரு நல்லவர் இல்லை என்பதை அவன் என்ன செய்கிறான், அவன் விளங்குறான். அதனால தான் அவங்க சொல்கிற காரியம் என்ன, 3வது வசனம் 4வது வசனம் நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் எங்கள் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். இவன் என்ன சொல்கிறான், கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அழிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்தாருன்றான். ஒருத்தன் சொல்கிறான், இல்லை இல்லை ஆண்டவர் அந்த இடத்துல எங்களை கொண்டு போய் வச்சு நல்ல எங்களை வாழ வைப்பாருன்னு சொல்கிறான். நீங்கள் எப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் எப்படி இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே இடத்த பார்க்குறான், ஒருத்தர் என்ன சொல்கிறான், 3வது வசனம் திரும்ப வாசி, 3வது வசனம் என்னாக்க, 14:3 மீண்டும் வாசி, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதியும் எங்கள் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு அழிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்னன்றான். ஆனால் இன்னொருத்த என்ன சொல்கிறான், கர்த்தர் நம்மேல பிரியமாக இருந்ததுனால அந்த பாலும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பாருன்றான். ரெண்டு பேரும் ஒன்று தான் பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, அந்த பார்க்கிற விதம், அந்த பார்க்கிற விதத்தை வச்சு பேசுகிற விதம். பார்க்கறதுனால ஒரு வார்த்தையை வீணாக விட்டுட்டு நமக்கு நாமே இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம்னா ஒரு பாதிப்பை சம்பாதிச்சுக்கிறோம். என்னது, கண்ணில் பார்க்கறத வச்சு. ஒரு உலக மனுஷன் சொல்கிறான், கண்ணில் பார்க்கறதும் போய், காதால் கேட்குறதும் போய், தீர விசாரிக்கிறதா மையன்றான் இல்லையா. ஒரு தேவனாக ஒரு அறியாத ஒரு உலகத்தில் இருக்க மனுஷங்க சொல்கிறாங்க, கண்ணால் பார்க்கறது போய், காதால் கேட்கறது பொய்யன்றான். கண்ணால் பார்க்கறது பொய் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு அம்மா ஒரு பூனை குட்டியை வீட்டில் வளர்க்குறாங்க, கதலில் நடந்த சம்பவம் தான், நீங்கள் கதை நினச்சிக்காதீங்க. ஒரு பூனையை வீட்டில் வளர்க்குறாங்க, அப்போ அந்த பூனை அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தைன்னா யானையில் போட்டு ஆட்ட ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு. அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைய யானையில் போட்டுட்டு பூனையை வீட்டில் போட்டுட்டு தண்ணிக்கு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க, இன்றைக்கி இருக்க மாதிரி போர் போட்டு டேப்பில் தண்ணி பிடிக்கிறதில்ல, அன்றைக்கி கிணத்தை ஊருக்கு நடுவில் சேர்ந்த கிணறு இருக்கும், அந்த சேர்ந்த கிணத்துல போய் என்ன செய்வாங்க, தண்ணி ஏற்றுன்னு வரணும். அந்த மாதிரி சேர்ந்த கிணத்துல தண்ணி எடுக்க போயிட்டாங்க. அடிப்போ தண்ணி ஏற்றுன்னு வரும்போது இந்த பூனை என்ன பண்ணியிருக்குன்னா, அப்படியே ரத்தம் ஃபுல்லாக வாயில், அப்படியே ரத்தத்தை அப்படியே ஃபுல்லாக வாயில் சொல்லிட்டு சொல்லிட்டு அப்படியே நக்கிக்கிட்டு இந்த அம்மாவுக்கு எதிரில் போயிருக்குது. இந்த அம்மாவுக்கு எதிரில் போயிருக்கு. இந்த அம்மா என்ன நினச்சிருச்சு,
நம்ம குழந்தைய அந்த பூனை என்ன பண்ணிடுச்சு, கடிச்சு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி வந்து இவ்வளோ ரத்த கறியோடு வந்திருக்கானு அந்த குடத்தை அந்த பூனை தலைக்கு மேலே போட்டுருச்சு. அந்த குடத்தை அந்த பூனை எதனால் நம்ம குழந்தைய அந்த பூனை என்ன பண்ணிடுச்சு, கொன்னுடுச்சு அப்படின்ற ஆதங்கத்தில் போட்டுட்டு கத்தின்னு வீட்டுக்குள்ளே ஓடி வருது. ஓடி வந்து பார்த்தா குழந்தை வீட்டில் யானையில் என்ன பண்ணியிருக்கு, அழகாக அது விளையாடிட்டு இருக்குது. அதுக்கு கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு, அது கீழே ஒரு பாம்பு வந்திருக்கு. அப்போ அந்த பூனை என்ன பண்ணியிருக்கு, இந்த குழந்தைய கடிக்க வர்ற அந்த குழந்தை கடிக்க அந்த இடத்த வந்து அது இருந்தால் கடிக்க போகுது, கடிக்க வர்ற பாம்பை அதை உயிரை பணைய வச்சு என்ன பண்ணியிருக்கு, கடித்து துண்டு துண்டாக்கி அப்படிங்க போட்டுட்டு தான் இது என்ன பண்ணியிருக்கு, அந்த அம்மாவுக்கு மட்டும் ஓடி இருக்கு. ஆனால் அந்த அம்மா என்ன நினச்சிக்கிச்சு, பார்த்த உடனே நம்ம பிள்ளைய தான் அந்த பூனை என்ன பண்ணிடுச்சு, கடித்து கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே என்ன பண்ணிடுச்சுன்னா அப்படியே கீழே அந்த குடத்தை அந்த பூனையை போட்டு என்ன பண்ணிட்டு அந்த பூனை அதே இடத்துல செத்து போச்சு. எதனால் அந்த அம்மா முடிவெடுத்துச்சு, அந்த பூனையை சாப்பிடுச்சிச்சு, கண்ணில் பார்க்குறத வச்சு. அப்போது இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க, அவளுங்க தலைவர்கள், அவர்கள் இந்த தலைவர்கள் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க, காணானை பார்க்குறாங்க, பழத்தை பார்க்குறாங்க, தேசத்தை பார்க்குறாங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்ன, நான் நினச்சபடி அங்கே இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம நினைக்கிறபடி அங்கே இருக்கணும்னு நினைக்கிறமே ஒழிய அங்கே தேவையானது இருக்குதான்னு என்ன செய்ய விரும்பலை, நம்ம பார்க்க விரும்பலை. இன்றைக்கி தேவன் நமக்கு நல்லதை தான் கொடுப்பாரான்றதை நமக்கு என்ன செய்யலை, இன்றைக்கி நம்ம பார்க்க விரும்பலை, இன்றைக்கி என்ன செய்யலாமல் பார்க்கலை. ஆனால் அதே இன்னொரு கூட்டம் பார்க்குது, எது, கர்த்தர் நம்மேன பிரியமாக இருக்கிறதுனால தான் இந்த நல்ல தேசத்தை நமக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருத்தன் சொல்கிறான் அது கெட்ட தேசம், எங்களை அழிக்கிறதுக்கே எங்கே கொண்டு வந்தாருன்றான். ஒருத்தன் பார்க்குறான் இல்லாத நல்ல தேசம், எங்களை வாழ வைக்க தான் அந்த இடத்துக்கு பண்ணுறாரு, எங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. இப்போ தேவன் என்ன செய்கிறார்னா, இவர் வாயில் இவங்க வாயில் பேசுகிறாங்க பற்றியா, இந்த வார்த்தையை கொண்டு தான் கத்திரவனை ஆசுவதிக்கிறதும் அவனை ஆசுவதிக்காமல் போகிறதும். இன்றைக்கி நீ நல்லா வாழணும்னு நினச்சிட்டுனா ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் தயவு செய்து குறை சொல்லாத. ஆண்டவர் நீ நல்லா இன்னைக்கு வாழணும்னு விரும்பினா, நீ நினைக்கிறபடி நீ வாழணும்னு விரும்பணும்னா, இந்த கால வெள்ளக்கட்டை தீர்க்குமா சின்ன ஆலோசனை. என்ன ஆலோசனை, நீ நல்ல நீ விரும்புகிறபடி நீ வாழணும்னா ஒரு காரியத்தை ஆழமாக நீ பதிச்சுக்கோ. என்ன பதிச்சுக்கோ, ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நீ என்ன செய்யாத, எந்த விதத்திலையும் குறை சொல்லிடாத, எந்த விதத்திலையும் குறை சொல்லிடாத, எந்த விதத்திலும் அவங்களை குறை சொல்லிடாத. அந்த குறை சொல்கிறத என்ன உண்டாக்குன்னா, அது தேவனுடைய காதில் போய் விழுந்துடும், அது தேவனுடைய காதில் போய் விழுந்துடும். இது என்ன செய்யும், நல்லா நான் நினைக்கிற மாதிரி வாழணும்னு விரும்புகிற என்ன, நான் நினைக்கிற மாதிரி வாழாமல் நான் சொன்னதை வார்த்தையின்படியே என் என்ன செஞ்சிடனா எனக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் இல்லையா. இப்போ இவ்வளோ இவ்வளோ சொன்னார், என்ன சொன்னார், என் காதுகள் கேட்ட பிரகாரம் சொன்னபடியே என்ன செய்வேன், அவங்களுக்கு செய்வேன், அப்படி செய்வேன்னு சொன்னார். செய்கிறாரா, அதே அந்த 14 அதிகாரத்தில் 37 வசனம் பாருங்கள், 37 வசனம் பாருங்கள், சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் என்ன செய்தார்கள், செத்தார்கள் என்றாங்க. ஏன் வாதம் வந்துச்சு, இந்த வாதம் இன்னைக்கு ஏன் வந்துச்சு, அவங்க பேசின வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேருடைய நான் சொல்றேன், வாய் மட்டும் சைலண்ட் ஆயிருந்தனா நிறைய பேர் ரொம்ப நல்லாவே இருப்பலாம். அவங்க வாய் மாத்திரம் இன்னைக்கு சரியாக இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப நல்லா வாழலாம், அவங்க நினைக்கிறபடியே அவங்க வாழ்க்கை இருக்கும், அவங்க நினைக்கிறபடியே கத்தவங்களை வாழ வைப்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில் என்ன கிடையாதுன்னா, வார்த்தையில் சுத்தம் இல்லை, வார்த்தைகள் இன்றைக்கி சரியாக இல்லை. என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோன்றத என்ன செய்யறதே கிடையாது, நிதானிக்கிறதே கிடையாது. நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம பேசுறது சரிதானா, நம்ம பேசுறது கரெக்டு தானா, இது விசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தை தானா. ஏன்னா பவுல் சொல்கிறாரு, பேசியிருக்கு நல்ல வார்த்தையாக இருந்தால் கூட யோசனை பண்ணி பேசுன்றார். நல்ல வார்த்தை என்ன பண்ணு, நல்ல வார்த்தைன்னு கிடக்கணும் அப்படி பேசிடாத, நல்ல வார்த்தையாக இருந்தால் கூட யோசனை பண்ணி பேசுன்றார் இல்லையா. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை தானே, அப்படி கிடக்கணும் பேச வேண்டியது தானே, நல்ல வார்த்தையில் அவனுக்கு கடகனு பேசுப்பான் அப்படின்னு சொல்லலை. நல்ல வார்த்தை இருந்துச்சுன்னா கூட அதையே சரியான பேசு. நீ பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் சரியான வார்த்தையானு பாரு. நல்ல வார்த்தைன்றதுனால என்ன பண்ணிடுறத பேசிடாத,
நல்ல வார்த்தையே சரியான வார்த்தையான்னு பாரு. வார்த்தை நல்ல வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தை சரிதானான்னு பாரு. அந்த வார்த்தை தவறாக இருக்கமானால் அதை திருத்திடு. அப்படிப்பட்ட ஒரு தவறான வார்த்தை என்ன பண்ணதை பேசாதன்றார். இப்போ நல்ல வார்த்தையே பேசுறதுக்கு யோசனை பண்ணி பேசுனா நம்ம வாயில் வர்றபடியெல்லாம் நம்ம பேசுகிறோம். எப்படி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் தயவு செய்து நம்ம குறை சொல்லிட்டோன்னு சொன்னால் நம்ம சொன்ன வார்த்தையே நம்ம நினைக்கிறபடி நம்மளை என்ன செய்யாதுன்னா நம்மளை வாழ வைக்காது. நாம் நினைக்கிறபடியே நம்மளை வாழ வைக்காது. இப்போ பார்க்குற இந்த 14 இந்த 10-12 பேர் போனாங்க. 10 பேரும் அங்கே பைபிள் அழகாக சொல்லுது. அந்த 37வது வசனம் சபையார் எல்லாரும் அவன் எல்லோருக்கும் விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் எத்தனை மனிதர் 10 பேர் அந்த வாதையினால் ஏனைக்கு சரீரத்தில் வாதைகள் ஏனைக்கு சரீரத்தில் வியாதி. நான் சொல்ல இது ஒன்று நாள் மாத்திரமல்ல, சரீரத்தில் வியாதி வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். நாம் பலவீனப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். நம்ம சுகவீனம் அடைவதற்கு இதுவும் ஒரு காரணம். நாம் நினைக்கிறபடி நம்ம வாழ முடியாத போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். எதுவும் ஒரு காரணம், தேவனையும் தேவ ஜனங்களையும் அத்தியாவசிய சொல்கிறேன், தேவனை குறை சொல்வது. ஆண்டவர் எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும். ஒருவேளை நான் நினைக்கிறபடி எனக்கு நடக்காமல் இருக்கலாம். அப்போ என்ன யோசிக்கணும், நான் எங்கேயோ தவறு பண்ணுறேன், நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், நான் எங்கேயோ என்ன பண்ணியிருக்கிறேன், இப்போ தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியல சொல்லுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும் ஒழிய. பட் நம்ம நினைக்கிறோம் இல்லைன்றதுனால நான் கரெக்டாக தான் பண்ணேன், நான் சரியாக தான் செஞ்சேன், ஆண்டவதான் எனக்கு சரியாக செய்யலை அப்படின்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வராமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி புறப்பட்டு வரும்னு சொன்னால் நம்ம பேசுகிற வார்த்தையே நாம் நினைக்கிறபடி நம்மளை வாழ வைக்காது. அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, நம்ம நினைக்கிறபடி ஆண்டவரே என் கற்பாரை, அவரிடம் அநீதியே கிடையாது, அவர் நீதியாக தான் செய்வார், அவர் நியாயமாக தான் செய்வார், அவர் யதார்த்தமாக தான் செய்வார், அவர் சரியாக தான் செய்வார் என்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருமானால் நிச்சயமாக நமக்கு என்னவாக இருக்கும், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதை நான் பேடி சொல்கிறேன். அப்போ நம்ம தேவனை குறித்து தவறான வார்த்தையை பரப்பின அந்த 10 பேர் அவங்க சொன்ன வார்த்தையே அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குச்சு. ஆண்டவனை அழிக்கணும்னு நினைக்கல, ஆண்டவனை கெடுக்கணும்னு நினைக்கல, ஆண்டவனை குறைக்கணும்னு நினைக்கல, அவங்க சொன்ன அந்த வார்த்தையின் படியே கர்த்தனை செய்கிறார், அவர்களை தேவன் அழித்தார் இல்லையா. இப்போ இந்த 2 பேர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுனால அந்த நல்ல தேசத்தில் நம்மளை கொண்டு போய் என்ன செய்கிறாரு, நம்மளை கொண்டு போய் விடுறாரு, நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த வசனம் வாசிக்கலாம் என்ன, 14 கர்த்தர் நம்மேல பிரியமாக இருந்தார் அந்த தேசத்திலே நம்மளை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார்னார் இல்லையா. ஒருத்தர் என்ன பேசுனா நல்ல வார்த்தையை பேசுகிறான் இல்லையா. ஒரு கூட்டம் என்ன பேசுச்சு, ஆண்டவர் ரொம்ப மோசமானவர், அதனால தான் என்ன பண்ணார், நம்மளை அழிக்கிறதையே இங்கே கொண்டு வந்து நிற்கிறாரு, நம்மளை அழிக்கிறதே என்ன பண்ணி இங்கே பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பேசிட்டான். அவருக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க பற்றியா உங்கள் வார்த்தையின்படியே உங்களுக்கு செஞ்சிருப்பான்னு சொல்லி முடிச்சுட்டார். அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்குது, என்ன கூட்டம் அது, ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இருப்பான், நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், அதனால் அந்த நல்ல தேசத்தை நமக்கு கொடுக்குறாருன்னு இல்லையா. இந்த 2 பேரையும் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரு, யோசுவாவுக்கு வந்தீங்கன்னா, யோசுவா அதே 14வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யோசுவா 14வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 7வது வசனத்துலேருந்து நீங்கள் ஒரு 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தேசத்தை வேவு பார்த்த கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் காலேப் சொல்றார், என்ன சொல்றாரு, என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற வேளையில் எனக்கு 40 வயதாய் இருந்துச்சு, என் இருதயத்தில் உள்ளபடியே நான் மறுச்செய்தி மறுசெய்தி என்ன செஞ்சு எப்படி கொண்டு வந்தேன், நான் அதை பார்க்கும்போது என்ன நினைச்சனோ அதை தான் நான் சொன்னேன். உன்னை பார்க்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், எப்படி டிசைட் பண்ணுறோம், ஒரு சம்பவத்தை பார்க்குறோம், இல்லை ஒரு வார்த்தையை பார்க்குறோம், ஒரு செயலை பார்க்குறோம், அந்த பார்த்த உடனே நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம், அதுதான் இன்றைக்கு ஆசீர்வாதமே. ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது நீ எடுக்கிற முடிவு,
நீ பார்க்கிற விதம் தான் உனக்கு என்னது, உனக்கு ஆசீர்வாதமே என்னது அப்படின்னா. ஸோ நீ பார்க்கும்போது எடுக்கிற முடிவு. இப்போ காலிப அழகாக சொல்கிற என்ன சொல்கிறாரு, நான் போய் அந்த தேசத்தை வேவு பார்க்கும்போது அந்த தேசத்தை போய் நான் பார்த்தேன், என் இருதயத்தில் உள்ளபடியே நான் என்ன செஞ்சேன், என் இருதயத்தில் உள்ளபடியே நான் என்ன செஞ்சேன், மறு உத்தரவு கொண்டு வந்தேன்னு சொல்கிறார். என் இருதயத்தில், என் இருதயத்தில் உன்னை பார்த்த உடனே என்ன டிசைட் பண்ணுற நீ. அவன் ஃபார்மாலிட்டியாக சொல்லலை இல்லையா, முகஸ்துதிக்காக அதை சொல்லலை. யாரு காலே முகஸ்துதிக்காக என்ன செய்யலை, ஆ ரொம்ப நல்ல தேசம் அப்படின்னு முகஸ்துதிக்காக சொல்லலை. என்னது, என் இருதயத்தில் உன்னை பார்க்கும்போது நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க. ஒரு சம்பவத்தை பார்க்குறோம், ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு நபரை பார்க்கும்போது, அவளை பார்க்கும்போது நாம் என்ன டிசைட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஆசீர்வாதம். ஒருவரை பார்க்கும்போது, ஒரு செயலை பார்க்கும்போது நான் எடுக்கிற முடிவு பண்ணுறேன் பற்றியா, அந்த முடிவு தான் என்னை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது அதுதான், என்னை ஆஸ்வதிக்கப்படாதபடி தடை பண்ணுகிறதும் அதுதான். உன்னை பார்க்கும்போது என்ன முடிவெடுக்கிறீர்கள், எப்படி பார்க்குறீங்க, அதை நல்லதுன்னு பார்க்குறீங்களா, அதை நல்லவர்னு பார்க்குறீங்களா, இல்லை ரொம்ப மோசமானவர் தப்பானவர்னு பார்க்குறீங்களா. ஒரு கூட்டம் பார்த்துச்சு அது மோசம்னு பார்த்துச்சு, அப்படியே கதை அதை மாற்றிட்டா. ஒரு கூட்டம் சொல்ல இல்லை அது ரொம்ப நல்லதே சொல்லி சொல்கிறான், என் இருதயத்தில் உள்ளபடியே நான் மறுசெய்தி கொண்டு வந்தேன், ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர்கள் அவர்கள் அவருடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் நான் பின்பற்றி வந்தேன். அந்த நாளில் மோசே நீ உத்தமமாய் பின்பற்றினபடினால் நீ கால் மிதித்த தேசத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் நான் என்ன செய்வேன், நான் சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். என்றைக்கு என்ன செய்வேன், சுதந்திரமாக என்ன செய்வேன், நான் கொடுப்பேன் சொல்லி ஆணையிட்டான். அப்போ இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். சொல்லி இப்ப 45 வயசு ஆயிடுச்சு. இதோ இன்னைக்கு எத்தனை வயசு எனக்கு, 85 வயசு. மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அதே பல, இத்தனை பேருக்கு போன மாதம் அந்த பல இந்த மாதம்னு கேட்டால் தெரியாது. போன என்ன சொல்ல, வருஷம் ஏற ஏற ஸ்ட்ரென்த் என்ன செய்யும், குறையும். ஆனால் இவர் சொல்கிறாரு, எனக்கு வயசு ஏறிச்சே தவிர என் ஸ்ட்ரென்த் என்ன செய்யவே கிடையாது, இறங்கவே இல்லை. அன்னைக்கு இருந்த அதே பல 45 வருஷத்துக்கு பிறகும் எனக்கு அப்படியே இருக்குன்றார். 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே பல 85 வயசான பிறகும் என்ன செய்யுது, எனக்கு இருக்குது. எனக்கு அந்த மலைநாட்டை கொடு, நான் போய் என்ன செய்ய முடியும், அதை சுதந்திரிக்கனால முடியும், அந்த மலைநாடு ஆசோதம் மாற்ற முடியும் அப்படின்றார் இல்லையா. அந்த மலைநாடுனா ஏதோ ஒரு சாதனை நடத்துறாதீங்க, இதை நியாயாதிபதிகளுக்கு வந்தீங்கன்னா அந்த மலைநாடு பற்றி எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம். அந்த மலைநாட்டில் என்ன இருக்குது, நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, நியாயாதிபதியில் முதலாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 12 வசனத்துலேருந்து கொஞ்சம் கடன் வாசலவங்க பார்க்கலாம். 12 வசனத்துலேருந்து, அப்பொழுது காலேப், எந்த காலேப், 40 வயசில் அதே பலத்தோடு இருந்த காலேப், 85 வயசு அதே பலத்தோடு இருந்த பற்றியா, அந்த காலேப் சொல்கிறார் என்ன சொல்கிறார், கே என்றால் தம்பியாகிய ஒத்தினியே அதை பிடித்தான். ஆகையால் விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று உத்தரவு பெற்றுக்கொண்டான். இறங்கினால் காலை பவளை நோக்கி உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அதற்கு அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சல் நிலம் எனக்கு தர வேண்டும்னு கேட்ட உடனே, அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை, ஒரு மலைநாட்டை எப்படி மாற்ற முடிஞ்சிச்சு, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களாக மாற்ற முடிஞ்சிச்சு. அப்போ அங்கே எப்படி வாழ்கிறார், இதுவரைக்கும் செழுமையாக வாழ்கிறார், பசுமையாக வாழ்கிறார்,
இந்த செழுமையும் பசுமையாய் வாழ்றதுக்கு என்ன காரணம்? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை என்ன பண்ணிச்சு? அவரை மட்டுமல்ல அந்த குடும்பத்தையே எப்படி வாழ வைக்கிறது? தான் பிள்ளை எப்படி வாழ வைக்கிறான்? அது என்ன சொல்ல போனால் இவன் அடுத்த வீட்டுக்கு போனவன் இல்லையா? ஏன்னா பைபிளில் சொல்லதோ அவன் புறப்படுகை அப்படி இருக்குது. அடுத்த வீட்டு போகிறவளையே செழிப்பாக வாழ வைக்க முடியும்னா ஒருவேளை காலையில் பசங்க இருந்திருப்பாங்கன்னா அந்த பசங்களை எப்படி வாழ வச்சுருப்பான்? காலேபடிய பொண்ணு அக்சால் வந்துட்டு அடுத்த வீட்டுக்கு போறவன் இல்லையா? கல்யாணம் பண்ணி புறப்படுகை அப்படிதான் பைபிள் அழகா சொல்லுது. கல்யாணம் பண்ணி புறப்படுகையில், எங்க புறப்படுகையில்? புருஷன் வீட்டுக்கு போகையில் இல்லையா? அப்ப திருமணமான பெண்கள் எங்க இருக்கணும்? புருஷன் வீட்டில் இருக்கணும். அதான் ரொம்ப நல்லது. அதுதான் ரொம்ப நல்லது. நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, அது சரி அவங்க சவரியம், அதை நம்ம அங்கே போக வேண்டாம், அது அவங்க சங்கடமாட்டு பார்க்கணும். அப்போ அவங்க இருக்கணும். ஆனால் நம்ம சொல்ல போகிற அடுத்த வீட்டுக்கு போகிற பெண்ணையும் எப்படி வாழ வைக்க முடியுது? செழிப்பாக வாழ வைக்க முடியும்னா அப்போ தான் வீட்டில் இருக்க எவ்வளோ செழிப்பாக இருக்கணும். அவன் கேட்குறவளுக்கே செழிப்பாக கொடுக்க முடியும்னா அவன் எவ்வளவு செழிப்பாக இருக்க முடியும்? ஏனைக்கு அவ்வளோ அவன் செழிப்பாக இருக்கிறான்? அவன் வாயில் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள். அவன் வாயில் புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள். அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகள். அவன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை? நல்ல வார்த்தை. அதான் ரோமர் 12 பவுல் சொல்றார். என்ன சொல்றார்? ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபையாதிருங்கள் அப்படி சொல்றார் இல்லையா? ஆசீர்வதிக்கிறதே அன்றி என்ன செய்யாதிருங்க? சபையாதிருங்கள் அப்படின்னு பவுல் இப்ப சொல்றார். பாருங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபையாதிருங்கள். நல்ல வார்த்தை வாயிலிருந்து புறப்படட்டும், ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் புறப்படட்டும். கண்டிக்கிறதுன்னு தவறுன்னு சொல்லலை, கண்டிப்பு வேற, ஆசீர்வாத குறைச்சல் வேலை. ஸோ நீ விரும்புகிற மாதிரி நீ இன்னைக்கு வாழணும்னு நினைச்சிங்கன்னா, அதான் கடவுள் சொல்கிறது, நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவரை பற்றி நல்ல விதமாக பேசுங்க. ஆண்டவரை பற்றி நல்ல விதமாக பேசுங்க, இல்லாத ஒன்றை பேசாதீங்க. ஆண்டவர் நீதி உள்ளவர். நம்ம ஆண்டவர் யார்? நீதி உள்ள நியாயாதிபதி. அவர்கிட்ட என்ன கிடையாது? அநீதியே கிடையாது, அநீதியே கிடையாது. அதனால தான் தாவீது அவ்வளோ பெரிய தப்பு பண்ணும்போது கூட நாத்தான் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? நீ சத்ருவ தூஷிக்க காரணமாக இருந்தபடினால் இதை செய்வன்றார். 2 சாமுவேல் 12 நாத்தான் சொல்கிற காரியத்தை பாருங்க, நாத்தான் சொல்கிற காரியத்தை பாருங்க. நாத்தான் என்ன சொல்கிறார்? உன் சத்ரு தூஷிக்க ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருகள் தூஷிக்க காரணமாக இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக என்ன செய்யும்? சாகும்ன்றார். ஏன் சாகும்? சத்ரு தூஷிக்க காரணமாயிட்ட நீ. அதனால் இப்போ நான் அதை சரியான செய்யலைன்னு சொன்னால் சத்ரு என்ன பண்ணிடுவான்? என்னை வந்து தூஷிக்குவான், என் நீதியை குற்றப்படுத்துவான். அப்போ தேவன் யார்? தனக்கு பிரியமானவனாக இருந்தால் கூட தப்பு செஞ்சால் அதுக்கேட்டால் பனிஷ்மெண்ட் கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? ஓ, நம்ம ஏதோ நம்ம வாழ்க்கை தவறு நடக்குதா, ஒரு பாதிப்பு நடக்குதா, எங்கேயோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தவறு பண்ணியிருக்கிறேன், எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், எங்கேயோ என்ன பண்ணியிருக்கிறேன், நான் தவறு பண்ணியிருக்கிறேன், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னு. இது அங்கே பேசும்போது, அந்த சாயங்காலம் பேசும்போது அந்த வார்த்தை எனக்கு தீர்க்கமாக கதை சொன்ன வார்த்தை, திரும்பி வர சொல்லு, திரும்பி வர சொல்லு. அவன் எவ்வளோ தூரம் பயந்து திரும்பி வர சொல்லு, நான் ஆசீர்வதிப்பேன். கரெக்டாக தேவன் தீர்க்கமாக சொன்ன வார்த்தை, திரும்பி வர சொல்ல நான் ஆசீர்வதிப்பேன்னார். அது எத்தனை பேர் வழங்கிக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியல, எவ்வளோ பேர் திரும்பி வரத முயற்சி பண்ணாங்க நமக்கு தெரியல. திரும்பி வந்துட சொல்லு, அவ்வளோதான். எதை செஞ்சுன்னு அதை மட்டும் என்ன பண்ணிவிடு, திரும்பிடு. அவ்வளோதான், இது வரைக்கும் என்ன தப்பு செஞ்சுன்னு கிடைக்கிறியோ அதை மட்டும் என்ன பண்ணிவிடு, திரும்பிடு, திரும்பி வந்துட சொல்லு அப்படின்னு தீர்க்கமாக தேவன் சொன்னார். ஆனால் அது எவ்வளோ பேர் அது காதில் வாங்கிக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் அதை விளங்கிக்கிட்டாங்க, எவ்வளோ பேர் புரிஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா விளக்கி பேச நமக்கு நேரம் இல்லை, சமயம் இல்லை, அவரை வச்சு விளக்கி பேசவும் முடியாது. அதனால் நான் சொல்லணும். ஸோ திரும்பி வர சொல்லு, தெற்கமாக சொன்ன வார்த்தை. ஆனால் எவ்வளோ பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக படுத்திக்கிட்டு, எஸ் நம்மளுக்கு கத்தர் பேசுகிற, நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம திரும்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை செய்கிற தவறை விட்டு திரும்பி வராங்க அப்படின்னா தெரியாது. அன்றைக்கி ஏன் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறோன்னா, இன்றைக்கி நம்ம செய்கிறதெல்லாம் தவறு செஞ்சுட்டு இன்றைக்கி ஆண்டவர் மேலே குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை, ஆண்டவர் எனக்கு பண்ணலை, ஆண்டவர் எனக்கு செய்யலை. ஏன் செய்யலை? செய்கிற மாதிரி நீ இல்லை, அதனால் கத்தவனுக்கு செய்யலை. அப்போ செய்கிற மாதிரி நடந்துக்கிட்டா சொல்ல, உரத்தனை கொண்டு எங்கே வைக்கிறாரு? 40 வயசு அந்த மாதிரி 85 வயசில் வைக்கிறாருல்ல, 45 வருஷம் அதே பலத்தோட வைக்கிறாருல்ல, அதே சத்துவத்தில் வைக்கிறாருல்ல, அவன் மட்டும் அவன் குடும்பத்தையே செழிப்பாக வைக்கிறாருல்ல, ஏன் உங்கள் 10 பேரை வைக்கல? நீங்களே ரசிக்கப்பட்டவங்க தானே,
நீங்கள் சபைக்குள்ள வந்தவங்க தானே, நீங்கள் தலைவர்கள் தானே, ஏன் உங்களை வைக்கலை? அவனை வச்ச மாதிரி ஏன் உன்னை வைக்க மாட்டேங்கிறாரு? அவன் பேசுகிற விதம் வேற, நீ பேசுகிற விதம் வேற. நீ எப்படி பேசுகிற? குற்றமாகவே பேசுகிற, குறையாகவே பேசுகிற, அது தப்பாகவே பேசுகிற. அவன் பார்க்குறான் அந்த காரியத்தை இருக்கிறத இருக்கிறபடி உண்மை அப்படியே கத்த நம்ம மேலே பெரியமா இருக்கிறதுனால கத்த என்ன செய்கிறார்? அந்த நல்ல இடத்த நமக்கு கொடுக்குறார்னு பேசுகிறான். அவன் பேசுகிறதெல்லாம் நல்ல வார்த்தை, நீ பேசுறதெல்லாம் குறை சொல்கிற வார்த்தை. யாரை கத்த ஆஸ்வதிக்க விரும்புகிறா? இதுக்கு தேவனை பற்றி தேவனுக்கு மேலே குறை சொல்லுகிற ஒரு நபர்கள், நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாம் நினைக்கிற மாதிரி நம்ம வாழவே முடியாது. அவன் நினைச்சான், இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னான் இல்லையா? எகிப்துக்கு அந்த அந்த என்ன 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 14:3 பாருங்கள், போ என்ன 14:3 கொஞ்சம் பாருங்கள், என்ன 14:3 கொஞ்சம் பாருங்கள், நான் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் மடியும் படிக்க பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்க எங்களை என்ன எகிப்துக்கு திரும்பி போவதே எப்படி இருக்கும்? அங்கே போனால் நாங்கள் எப்படி வாழ்வோம்? நல்ல வாழ்வோன்னு சொன்னேன் பார்த்தியா? நான் சொல்கிறேன், அவன் நல்ல அவன் நினைக்கிற பாடி அவன் என்ன செய்ய முடியல, வாழ முடியல. அவனும் வாழ முடியல, அவன் குடும்பமும் என்ன செய்ய முடியல, வாழ வைக்க முடியல. ஆனால் அதெல்லாம் போயிட்டு வந்த ஒரு ஆள் பாருங்கள், அவன் பிள்ளைய பற்றி எழுதுறான். இந்த 10 பேரோட பிள்ளை யாருன்னே தெரியாது. இந்த 10 பேருடைய பிள்ளைங்க, இந்த 10 பேருக்கு பசங்க வந்துருப்பாங்கல்ல, பிள்ளைங்க வந்துருக்கல்ல, இந்த பிள்ளைங்க யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு பொம்பளை பிறந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளை பேரை பைபிளை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு ஏன் கத்தர் காலையில் பிறந்தார்? மற்ற அந்த 10 பேருக்கும் பிள்ளைங்க இருந்துச்சு இல்லை, இருந்துச்சா? இருந்துச்சு. காலையப்புக்கும் ஒரு பிள்ளை இருந்துச்சு இல்லை, பசங்க தானே அப்போ வேண்டாது, இப்போ பிள்ளைங்க இருந்துச்சு இல்லை. அந்த பிள்ளை பேரை பைபிளை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. என்ன காரணம்? காலை பேச நல்ல வார்த்தைகள். இன்றைக்கி நீங்களும் நானும் மட்டும் ஆண்டவரை பற்றி நல்ல விதமாக இல்லாத ஒன்றை பேச தேவையில்லை. இருக்கிறத இருக்கிற வண்ணமாகவே மட்டும் நீ பேச அறிஞ்சிருப்பா, உன்னையும் உன் பிள்ளைகளை கத்த ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுருப்பார். நீங்கள் நினைக்கிறபடியே கத்தவங்களை வாழ வச்சுருப்பார். நீங்கள் நினைக்கிறபடியே நம்மளை கத்த வாழ வைக்குவார். நம்ம நினைக்கிறபடியே கத்தமலை வாழ வைப்பா. இன்றைக்கி ஆண்டவரை பற்றி நல்ல விதமாக அவர்கிட்ட இல்லை இருக்கிறத இருக்கு, நான் சொல்ல இல்லாத ஒன்று நீ பேச வேண்டாம். அவர்கிட்ட இல்லாதவனை போன பார்மாலிட்டி என்ன பண்ண வேண்டாம், நீ ஒன்றும் பேச வேண்டாம். அவர் என்ன அவர்கிட்ட என்ன இருக்குது அந்த இருக்கிறத நீ அப்படியே பேசினா போதும். இன்னைக்கு ஆண்டவரை குறை சொல்லுகிறத நிறுத்திட்டோனாலே நம்மளை கத்திர ஆசிர்வதிச்சிருவார். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் படாத போகிறது காரணத்தில் நிறைய காரணம், அதில் ஒன்று என்ன, ஆண்டவரை பற்றி குறை சொல்லுவது. ஆண்டவரை பற்றி குறை சொல்லுகிற ஒரு நபர் தேவ சமூகத்தில் இந்த காலக்கத்தை தீர்க்கமாக சொல்கிறான், நீ நினைக்கிறபடி உன்னை வாழ்வதற்கு வாய்ப்புகளே இல்லை என்பதை இருதயத்தின் ஆழத்தில் இந்த காலையிலே பதித்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பற்றி மட்டும் ஏதோ தப்பு நடக்குது, ஏதோ ப்ராப்ளம் மட்டும் இருக்குது, ஏதோ மிஸ்டேக் மட்டும் இருக்குது, ஆண்டவர் என்னென்னு சொல்லுங்கப்பா, எனக்கு என்னென்னு சொல்லுங்கப்பா, எனக்கு பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் என்ன செய்ய முடியும், சொல்லணும் கேட்கணும் ஒழிய, ஆண்டவரே நான் அப்புறம் கரெக்டாக தான் பண்ணேன், ஆண்டவர் தான் எனக்கு செய்யலை, ஆண்டவர் தான் எனக்கு பண்ணலை, ஆண்டவர் தான் எனக்கு பண்ணலைன்னு அவர்களை குறை சொல்லுவேன்னா நீ காது அவர் காது கேட்க பிறக்கார என்ன சொன்னையோ அப்படியே கத்தவனுக்கு செய்வார். அப்போ தேவனை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? முதல் குறை சொல்லக்கூடாது இல்லையா? தேவனை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்ன, தேவ மனிதர்களை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. தேவ மனிதர்களை பற்றியும் அதே என்னாக 12 அதிகாரம் தெரிஞ்ச சம்பந்தம், ஆனால் ஞாபகப்படுத்துகிறேன், என்னாக 12 அதிகாரம் முதல் அந்த கடகன் வேகமாக வாசிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியான் ஆரோனோ நிமித்தம் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசுவாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையோ என்று கர்த்தர் அதை கேட்ட யார் கேட்கலாம், பேசுறது யாரை குறித்து பேசுறது? மோசையா கேட்டது கர்த்தரை, பேசுனது மோசை குத்து கேட்டது யாரு? மோசை கேட்டாரு கேட்கலையோ, ஆனால் யார் கேட்டாரு? கர்த்தர் அதை கேட்டார்னு சொல்றார். என்னுடைய விளைவு என்ன? பின்னாடி கீழே வாசிக்கிறோம், அந்த மிரியாமுடைய நிலைமை என்ன? கத்திர உடனே கூப்பிட்றார், மிரியாம மோசை என்ன, மிரியாம ஆரோன் மோசை மூணு பேர் எங்கே வாங்க? ஆ இல்லை கத்திர கத்திர கூப்பிட்றது வாசி, மேக தூணில் இறங்கி ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார், போனார்கள். அப்பொழுது அவர் இருந்தால் நான்
வெளிப்படுத்தி பேசியேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல அல்ல, முகமுகமாய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேச என்ன செய்யறாரு? மேகம் 10வது வசனம், மேகம் கூபாலத்து 9வது வசனம் கூட சேர்த்து கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல மூண்டது. யார் மேல மூண்டுச்சு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல தேவையில்லாத வார்த்தை பேசாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி தேவையில்லாத வார்த்தை பேசாது. நமக்கு என்ன தேவை? கர்த்தரவங்களை நடத்துகிற விதம் எப்படி நடத்துகிற நமக்கு தெரியாது, நமக்கு தேவையில்லை. அவர்களை பற்றி நமக்கு குறை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்ல வேண்டியதோ குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவர்களை தேவன் நடத்துகிற விதம் அப்படின்னா நடந்துட்டு போட்டோம், ஓகே, நமக்கு தேவையில்லை. நம்மளை கர்த்தர் நடத்துகிற எதுவோ அப்படி நடந்துட்டு போங்க. ஒருவேளை அவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் செய்யாத போங்க, அதை விமர்சிக்காதீங்க. அதை பற்றி என்ன செய்யுது, மற்றவோட குறை சொல்லாதீங்க, அவங்கள பற்றி குறை சொல்லாதீங்க. இப்போ மோசே வந்து எதிர்ப்பு படம் கல்யாணம் பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன போயிட்டுருக்கு? அவன் என்ன பண்ணிட்டு போகிறது அவன் பாடு, அவனாச்சு கர்த்தராச்சு, உனக்கு நமக்கு என்ன கிடக்கு? யார் இப்படி பண்ண நமக்கு என்ன, நம்ம வேலை என்ன? நம்ம கர்த்தரை பார்த்து கவனமாக போங்க, அவ்வளோதான். ஸோ அவன் என்ன பண்ணட்டும், இவன் என்ன பண்ணட்டும், அவன் என்ன பண்ணட்டும், அடுத்தவங்களை பற்றி எந்த விதமான செய்யத பேச வேண்டாம். அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லும்போது என்ன உண்டாகுதுன்னா, அதை கர்த்தர் கேட்டார், அதை கர்த்தர் கேட்டார். இப்போ மேக கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேலே மூண்டது, கோபம் மூண்டவன் பண்ணிச்சு, மேகம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. அடுத்த வார்த்தை, நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனா. ஏன் பாதிக்கப்பட்ட தெரியுமா? நல்ல செழிப்பாக வாழ வேண்டியவன், சுகமாக வாழ வேண்டியவன் இல்லையா? மோசேக்கு 120 வயதான போது இல்லையா, உபா கடைசியை வாசிக்கிறோம், 120 வயசு முடிஞ்சு போச்சு, கண்களும் மங்களாகலை, பலனும் குறையலை இல்லையா? கண்களும் என்ன செய்யலை, மங்களாகலை, பலனும். உபாக கடைசி அதிகாரம் கடைசி மகன் மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான், அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுடைய மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு என்ன இருக்குது? கண்கள் பலன, கண்களை மங்களாகலையும் பலனை குறையிலையும். ஆனால் இங்கே ஒரு படத்தை பார்க்குறோம், எப்படி இருக்குது, வள வேண்டிய வயசில் வெண்குசுரோகியாக மாறி போகிறாங்க. ஏன் மாறி போனாங்க? தேவையில்லாத தேவ ஜனங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. குறிப்பான ஊழியர்களை குறித்து குறை சொல்லக்கூடாது. ஊழியர்களை குறித்து என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்களை குறித்து என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்களை குறை சொல்லிட்ட ஒரு நபர், நான் சொல்கிறேன், ஒரு செழிப்பான காலனத்தை சபிக்க நினைக்காதீங்க, ஒரு செழிப்பான வாழ்க்கையை அவங்க வாழ்வதற்குரிய வாய்ப்பை அவர்களை இழந்து விடுகிறார்கள். ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்களே என்ன செய்யறாங்க, இழந்து விடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த செழிப்பை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பிசாசு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். அப்படி தான் சொல்லணும், அதை பிசாஸ் என்ன செய்கிறான், அந்த செழிப்பான வாழ்க்கையை இழக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை பிசாஸ் ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன? நல்ல வாழ வேண்டிய மிரியாம், நல்ல ஒர்ஷிப் லீடர், ஒரு தீர்க்கதரிசி, அப்படி தான் அவங்க பைபிள் அடி அறிமுகப்படுத்துது. யாத்திரக 15 பார்த்தா தம்பூர் எடுத்து அழகாக என்ன செய்கிறான், கிட்டத்தட்ட ஒர்ஷிப் லீடர், அவன் ஒரு ஆராதனைக்குழு தலைவி, அவள் தீர்க்கதரிசின்னு பைபிள் சொல்லுது. அப்படியெல்லாம் வாழ்ந்தார், ஒரு நல்ல நல்ல ஒரு பங்கை வாழ வேண்டிய ஒரு கேரக்டர், ஒரு நல்ல பாத்திரம் இன்னைக்கு வெண் குஸ்ரோகியாக நிற்குது. ஏன் நிற்குது? தேவையில்லாத பேசுகிற வார்த்தைகள். நம்ம சொல்கிற ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றியும் நம்ம எந்த விதத்தில் செய்ய வேண்டாம். ஒரு தவறான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தாமல் இருந்துட்டோன்னா நம்மளை தேவன் எப்படி வாழ வைக்கிறேன்னா, நம்ம விரும்புகிறபடியே கர்த்தர் நம்மளை வாழ வைக்க விரும்புகிறான். ஸோ நான் விரும்புகிறபடி இன்றைக்கி நான் வாழணும்னு சொன்னால், நம்ம சொல்கிற நம்ம பேசுகிற வார்த்தையை குறித்து கவனமாக இருங்க. ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க 10 பேர் பாதிக்கப்பட்டாங்க, 2 பேர் பேசலை, ஒரு ஆள் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறவர், ஒரு ஆள் யார், ரொம்ப செழிப்பாக வாழ்கிறவர். 2 பேரும் ஆசீர்வாதமாக வாழ்ந்தாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக வாழ்ந்தாங்க. இங்கே பார்க்குறோம், ஒரு ஆள் யார், குற்றம் சொன்னவர், இன்னொருவர் யார், குற்றமே சொல்லாதவர். ஒருவர் யார், குற்றம் சொன்னவர், இன்னொருவர் யாரு, குற்றம் சொல்லாதவர். மிரியாமும் ஆரோனும் ஆரோன் மோசை பற்றி என்ன செஞ்சாங்க, குற்றம் சொன்னார்கள். அவனுடைய பாதிப்பு மோசை பற்றி எந்த சொல்ற, அதே ஆரோனை பற்றி மோசை பற்றியும் ஒரே ஒரு வார்த்தை கூட என்ன செய்யவில்லை, பேசவே இல்லை. அவர் பலன் எப்படி, 120 வயசாக போதும் பலனும் குறையலை. அவருக்காவது 85 வயசு, இவருக்கு என்ன வயசு, 120 வயசு. கத்தபடி வைக்கிறார் பாருங்க,
எண்பத்தஞ்சு வயசு இருக்கிற காலையில் எப்படி வச்ச 40 வயசு அந்த அதே பிள்ளை 85 வயசுல அப்படியே இருக்குதுன்றார். இப்ப யுவாசகர் சொன்னார், உனக்கு என்ன 85, எனக்கு வயசு 120, எப்படி இருக்குது எப்படி இருக்குது, என் பிள்ளை என்ன செய்யல குறையலன்றார். எந்த வயசுல இருந்து குழந்தை நான் சொல்றேன், அது அப்போ அப்படியே இருக்கும் போல் இருக்கு. அவர் வாலிப வயசுல இருக்கும் போது இல்லையா, அந்த எகிப்தின் அடிச்சு கொன்னும் போது என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் 120 வயசு ஆகும் போது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பைபிள் அழகா எப்படி எப்படி சொல்றது பாருங்க, இந்த வசனம் அவருக்கு இல்லை. நான் சொல்றேன் எதை வச்சு பலன், எந்த வயசு அந்த பலன் குறையல, காலை பார்த்து கரெக்டாக சொல்கிறேன் என்ன சொல்கிறார், 40 அதே பலன்றாரு. இவர் சொல்கிறாரு என் பலன் குறையவே இல்லைன்றார். எது வாலிப வயசில் என்ன பலன் இருந்துச்சோ அதே பலன் இப்போ சாக போகிற வயசில் என்ன இருக்குது எனக்கு இருக்குதுன்றார். ஏன் அந்த பலன் இருக்குது தெரியுமா, அடுத்தவங்களை பற்றி என்ன செய்யலை குறை சொல்லலை. எனக்கு அடுத்தவர்களை பற்றி குறை தயவு செய்து குறை சொல்லாதீர்கள். அந்த அடுத்தவங்களை குறை சொல்கிறது என்ன உண்டாகும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும், நம்ம வாழ்க்கையை பாதிக்கும், நம்ம செழுமையை பாதிக்கும், நம்ம பசுமையை பாதிக்கும், நம்ம கொழுமையை பாதிக்கும், நம்ம சரீரங்களே பாதிக்கப்படுறோம், நம்ம ஆசீர்வாதம் பாதிக்கும், நம்ம பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, நமக்குரிய எல்லாம் பாதிப்புகள் அடையும். பாதிப்பு அடையாமல் நாம் நினைக்கிறபடியே நம்ம வாழணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா ஆண்டவரையும் ஆண்டுடைய பிள்ளைகளையும் என்ன செய்ய வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். கண்களை மூடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவனே என் கற்பாரை அவரிடம் அநீதியே இல்லை, ஆண்டவரே என் கற்பாரை அவரிடம் அநீதியே இல்லை என்றே முழக்கம் செய்திடுவேன், செழுமையும் பசுமையும் மாய் வளர்வே என்றே முழக்கம் செய்திடுவே, செழுமையும் பசுமையும் மாய் வளர்வே. நீ செழுமையும் பசுமையாய் வாழ்றதுக்கு என்ன வழி, நல்ல சாப்பிட்றதல்ல, மட்டமற்ற காரியங்களை செய்யறதில்ல, தேவனை பற்றியும் தேவனுடைய ஜனங்களை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம். தேவனை பற்றியும் தேவ ஜனங்களை பற்றியும் குறை சொல்லுவது என் வாழ்க்கைக்கு நானே ஒரு பாதிப்பை தேடிக்கொள்வதை போல இருக்கும். நானே ஒரு பாதிப்பை தேடிக்கிறத போல இருக்கும். ஆண்டவரையும் ஆண்டவருடைய தாசர்களையும் எந்த விதத்திலும் நம்ம குறை சொல்லவே கூடாது. ஒன்று செய்கிறாங்கன்னா ஒருவேளை நமக்கு அதை புரியாமல் இருக்கலாம், அவங்க ஏன் அதை செய்கிறாங்க நமக்கு அதை புரியாமல் இருக்கலாம், நமக்கு புரியலேன்றதுனால அதை தப்பாக நம்ம கழிச்சிடக்கூடாது, இல்லை அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம், அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். பட் நான் எனக்கு இருக்கிற வளர்ச்சியை வச்சு அவங்க வளர்ச்சியை நான் குறைச்சி மதிப்பிட்டுறக்கூடாது, எனக்கு இருக்கிற அறிவின் வளர்ச்சியை வச்சு அடுத்தவனுடைய வளர்ச்சியை நான் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அது என்ன உண்டாக்கும் தெரியுமா, வாழ்க்கைக்கு உனக்கே பாதிப்பை உண்டாக்கிடும், நம்ம வாழ்க்கைக்கு நமக்கே பாதிப்பை உண்டாக்கிடும். கர்த்தர் அவர்களை நடத்துகிற விதம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது, அவர்களை நடத்துகிற விதம் அப்படி இருக்கும். நம்ம அதை தப்பாக கணிக்க வேண்டாம், நமக்கு அது விலங்கலையே விட்டுடுவோம், நமக்கு அது பிடிக்கலையே விட்டுடுவோம். அதை பற்றி எந்த ஒரு விமர்சனங்களையும் நாம் ஏறெடுக்காம அதை பற்றி எந்த ஒரு குறையும் சொல்லாமல் நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டோன்னா நிச்சயமாகவே நம்மளை தேவன் நம்ம விரும்புகிறபடி நம்மளை வாழ வச்சிருவார். நம்ம விரும்புகிறபடி இன்றைக்கி வாழணும்னா அழகாக அந்த பாடல் வரி, அருமையான வரி, ஆண்டவரே என் கற்பாரை அவரிடம் அநீதி இல்லை, அவர் செஞ்ச நீதியாக தான் இருக்கும், அவர் செஞ்ச யதார்த்தமாக தான் இருக்கும், அதை செஞ்ச ஆசீர்வாதமாக தான் இருக்கும். தீமையை கூட நன்மையை மாற்றுகிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர் என்பதை நம்ம அறிஞ்சு தீமையை கூட நன்மையாக தான் அவர் மாற்று வருத்தவர், அவர் தீமையை செய்ய மாட்டார் என்பதை நாம் புரிந்து தேவ சமூகத்தில் காத்திருந்தோன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை நம்ம விரும்புகிறபடி நம்மளை கத்த வாழ வைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் நினைக்கிறபடி எங்களால் வாழ முடியல, நாங்கள் நினைக்கிறப்ப விரும்புகிறவங்களால் வாழ முடியல, நாங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ
அப்படி எங்களால் வாழ முடியல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றியும் நம்ம எங்கேயோ தவறாக பேசியிருக்கிறோம். ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றியும் எங்கேயோ நம்ம தவறாக நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் மேலப்பட சொன்னால், இந்த குறைவுக்கு காரணமே நீ தவறாக பேசினது தான் என்பதை ஆழத்தில் புரிஞ்சிக்கணும். பேசினா பாதிக்கப்படுவது ஒரு பகுதி, ஆனால் பேசினதுனால தான் பாதிக்கப்பட்டோம் என்பது அது இன்னொரு பகுதி. ஆண்டவரை பற்றியும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றியும் தவறாக பேசும்போது தான் என் பாதிப்புக்கு காரணம், என் பசுமை போயிடுச்சு, என்னுடைய செழுமை போயிடுச்சு என்பதை நம்ம விளங்கிக்கணும். இன்றைக்கி சரிப்படுத்திட்டோன்னா நம்ம விரும்புகிறபடி கர்த்தரை வாழ வைக்க விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவரை எப்படி நாங்கள் அறியாமல் ஏதாவது நாங்கள் பேசியிருப்போன்னா தயவாக எங்களை இதை மன்னிங்க. இனி அப்படிப்பட்ட வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்க, அப்படிப்பட்ட காரியத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இருக்க, இந்த காலை வேளையில் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பங்குபட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவங்க எப்படி வாழணும்னு விரும்புகிறாங்களோ, அவங்க பிள்ளைகள் எப்படி வாழணும்னு விரும்புகிறாங்களோ, அவங்க மட்டுமல்ல அவங்க பிள்ளைகளையும் அப்படியே நீங்கள் வாழ வைங்கப்பா. அக்சால் விரும்பினா நான் வறட்சியாக வாழ விரும்பலை, நான் செழிப்பாக வாழ விரும்பினேன். ஓகே, கதை அப்படியே ஆஸ்வதிக்கிறார். காலே இப்போ ஆஸ்வாதமாக இருக்கணும், எஸ் அப்படியே ஆஸ்வதிக்கிறார். நாமும் நம்ம பிள்ளைகளை விரும்புகிறபடியே கர்த்தரமடியே நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் வாழ வைக்கணும்னா கர்த்தரையும் ஆண்டவரையும் அவனுடைய பிள்ளைகளையும் நிதானித்திரமாக பேசிட்டோன்னா நிச்சயமாகவே அது ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக நமக்கு முடிஞ்சிடும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய கரங்க கூட இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அப்படியே எங்களை வாழ வச்சு, உடைய பிள்ளைகள் எப்படி விரும்புகிறாங்களோ அப்படியே உடைய பிள்ளைகளை வாழ வைத்து இவங்களை ஆசீர்வதிச்சிருங்க சுவாமி. கர்த்தர் ஒப்புக் கொடுக்குறேன், நாமத்தை மையப்படுத்தும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.